தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தி. இன்று தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தியாக நாம் கேட்கவிருப்பது எல்லில் மேங்கனீசு மற்றும் துத்தநாக சத்தின் பற்றாக்குறை அறிகுறிகளையும் மற்றும் நிவர்த்திகளையும். முதலில் எல்லில் மேங்கனீசு பற்றாக்குறை அறிகுறிகளை கேட்கலாம். இரண்டாவதாக வளரும் இலையின் நுனியிலும் நரம்பிடை பகுதியிலும் சோகை தோன்றும். பின் பல வண்ண புள்ளிகள் இலையின் மேல் தோன்றும். முழு இலை பரப்பிலும் பல வண்ண புள்ளிகளுடன் சோகையால் பாதிக்கப்பட்ட இடைக்கணு பகுதிகளிலும் மங்கலான பழுப்பு நிறத்தில் ஒழுங்கற்று இலைகள் காய்ந்து திட்டுத்திட்டாக மாறிவிடும். இந்த திட்டுக்கள் ஆரம்பத்தில் இலையின் நுனிப்பாகத்தில் நன்கு தெரிவது போல் தோன்றும். பின் முழு இலை பரப்பிலும் பரவி முழுவதுமாக இலை காய்ந்துவிடும். இவை படிப்படியாக இளம் இலைகளின் நடுவில் பரவி பின் முதிர்ந்த இலைகளுக்கு பரவும். நிவர்த்தி 0.2%, அதாவது 2 கிராம் மேங்கனீசு சல்பேட்டை 1 லிட்டர் நீரில் கரைந்து இந்த கரைசலை 2-3 முறை 1 வார கால இடைவெளியில் இலை தெளிப்பாக தெளிக்கலாம். 1 ஹெக்டருக்கு 10 கிலோ மேங்கனீஸ் சல்பேட்டை 45 கிலோ மண்ணில் கலந்து விதைப்பிற்கு பின் மண்ணில் இடலாம். அடுத்ததாக எள்ளில் துத்தநாக சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் மற்றும் நிவர்த்திகள். அறிகுறிகள்: நடு இலைகளின் நரம்பிடை பகுதியில் சோகை ஏற்படும், விதை உருவாவதை தடுத்து மகசூலை குறைத்துவிடும். நிவர்த்தி: துத்தநாக சல்பேட்டை 0.5%, அதாவது 5 கிராம் துத்தநாக சல்பேட்டை 1 லிட்டர் தண்ணீருக்கு கலந்தால் 0.5% கரைசல் நமக்கு கிடைக்கும். இதனை இலை தெளிப்பாக தெளிக்க வேண்டும். 1 ஹெக்டருக்கு 25 கிலோ துத்தநாக சல்பேட்டை 45 கிலோ மண்ணில் கலந்து விதைப்பிற்கு பின் மண்ணில் இடவும்.